Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உள்ளன் த்ரெட்ல எப்படி ஃபர் டேபிள் மேட் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்றத பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். சோ உள்ளன் த்ரெட்ல எப்படி ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம போட போறோம்ன்றத நீங்க பாருங்க. வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்க. இந்த மாதிரி 6 செயின் ஸ்டிச்சஸ் போட்டோனியும் ஃபர்ஸ்ட் செயினோட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிபிள் லூப் ஸ்டிச்சஸ் வந்து போட போறோம். சோ பாருங்க த்ரெட் எடுக்கறோம். 3 லூப்ஸ் கிடைக்குது. அகைன் த்ரெட் எடுக்கறோம். 2 லூப்ஸ் வரும். அகைன் த்ரெட் எடுத்து உள்ள விடுறோம். 1 லூப் கிடைக்குது. சோ இதுதான் வந்து ட்ரிபிள் லூப் ஸ்டிச்சஸ் செகண்ட் ஸ்டிட்ச் நம்ம போடுறோம். சோ இது வந்து ஒரு சிங்கிள் செயின்ல வந்து 2 லூப் ஸ்டிச்சஸ் போடுறோம். செயின்லயும் வந்து 2 டைம்ஸ் வந்து போடணும். போட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷன்ல நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிபிள் லூப் ஸ்டிட்ச் போட போறோம். அது போடுறதுக்கு போடும்போதே பேக் சைடு கொஞ்சம் வந்து த்ரெட் லூப் மாதிரி பேக் சைடு விட்டுட்டு ஸ்டிட்ச் போடணும். பாருங்க எடுக்கிறோம். 3 லூப்ஸ் கிடைக்கும். ஒரு செயின்ல உள்ள விடுறோம். எடுக்கிறோம். 3 லூப்ஸ் கிடைக்குதா? சோ பேக் சைடு இந்த ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் லூப் மாதிரி பேக் சைடு விட்டுட்டு அப்புறம் த்ரெட்டை பிடிச்சு எடுக்கிறோம். 2 லூப்ஸ் கிடைக்கும். அகைன் த்ரெட் எடுக்கும். சிங்கிள் லூப் கிடைக்கும். இந்த மாதிரி பேக் சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி த்ரெட்டு விட்டு பண்ணுறது தான் வந்து ட்ரிபிள் லூப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. பேக் சைடு லூப் பேக் சைடு கொஞ்சம் பாருங்க அந்த ஃபிங்கரை வச்சு பேக் சைடு விட்டுறேன். பிடிச்சிக்கிட்டு அடுத்து எடுக்கிறோம். ஸோ பேக் சைடு ஒரு ஃபிங்கரை வச்சு நம்ம லூப் வந்து பேக் சைடு. ஸோ இந்த மாதிரி லூப் வந்து பேக் சைடு விட்டு விட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். சைடு இந்த மாதிரி லூப்ஸ் விட்டு விட்டு ஸ்டிச்சஸ் போடுறோம். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கணும். போட்டு முடிச்சோனையும் ஏதாவது ஃபினிஷ் பண்ணும்போது வேற ஏதாவது கலர்ஸ் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து ரெட் கலர் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ மேட்டை இப்போ நீங்கள் திருப்பி போட்டு இந்த லூப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த லூப்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எப்படி கட் பண்ணுறேன்றத பாருங்க. ஒவ்வொரு லூப்லையும் இந்த மாதிரி சிசரை விட்டு விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா லூப்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லூப்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்
சீப்பு இருக்குல்ல, சீப்பை எடுத்து இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சீவணும். சீவிக்கிட்டே இருக்கணும், இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் நல்லா சீவணும். சீவி பாருங்க எப்படி பண்றேன்றது பார்க்க. பண்ணும்போது நமக்கு ஃபர் கிளாத் வந்து ரெடி ஆயிடும். பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும். இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.